ராமநாதபுரம் மாவட்டத்தில் தீவிரமடைந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேங்கிய மழைநீரால் மருத்துவமனைக்கு வருகை தந்த நோயாளிகள் சிரமத்திற்கு உள்ளான நிலையில் அதனை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பெய்யும் மழையால் 70% மேல் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டு வற்றி கிடந்த நீர்நிலைகள் நீர் பிடிக்க தொடங்கியதால் விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிப்படைந்து வருகிறது. இதனால் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வளாக பகுதிகளில் குளமாக மழைநீர் தேங்கி காட்சியளித்ததால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனையடுத்து அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் தேங்கியிருந்த மழைநீரினை நகராட்சி பணியாளர்கள் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மழைநீர் தேங்காத வகையில் வடிகால் பணிகளை மேற்கொள்ளவும் மாவட்ட ஆட்சியர் நகராட்சி நிர்வாகம் பணியாளர்களிடம் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பெய்யும் மழைப்பொழிவால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் 70% மேல் நிறைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.